வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பவன் கல்யாண் நடிச்சு வேணு ஸ்ரீராம் டைரக்ஷன் வந்திருக்க வக்கீல் சாப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வக்கீல் சாப் இந்த படம் பிங்க் படத்துடைய ரீமேக், எல்லாருக்கும் தெரியும். அந்த பிங்க் படத்தை அஜித் ரீமேக் பண்ணி நேர்கொண்ட பார்வைன்னு தமிழ்லேயே வந்திருக்கு. இப்போ இந்த படம் தெலுங்கில் ரீமேக் ஆயிருக்கு. பிங்க் படமே ஒரு சுமாரான ஆவரேஜ் படம் தாங்க. அந்த சுமாரான ஆவரேஜ் படத்தை தமிழில் எச் வினோத் ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக மாற்றி கொடுத்தாரு. இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த படம் ஆவரேஜும் கிடையாது, அபோவ் ஆவரேஜும் கிடையாது, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. என்ன சொல்கிறீங்க, மூணுமே ஒரே கதை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைக்கதை கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தமிழில், தெலுங்கில் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு பவன் கல்யாண் ஒரு ரவுண்டு அரசியல்லாம் போயிட்டு இப்போ வந்து நடிக்கிறாரு. அவர் மறுபடியும் பிங்க் படத்துடைய ரீமேக்கில் நடிக்கிறான்னு சொல்லும்போது, பிங்கா அந்த படத்துக்கு ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லையே ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது மட்டும் இல்லை, அது பியூர்லி ஒரு ஏ கிளாஸ் படம், பெரும்பான்மையான மக்கள் அந்த படத்தை ரசித்து பார்க்க மாட்டாங்க. போயும் போய் அந்த கதையை தொடராருன்னு நினச்சா, இப்போ போய் வக்கீல் சார் படத்தை ஏனோதானோ தான் பார்த்தோம். உண்மையிலே பிங்க் அண்ட் நேர்கொண்ட பார்வை படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு புது படம் பார்க்குற ஃபீல் தான் வந்தது. அந்தளவுக்கு இந்த படத்தை ஒரு மாஸ் ஹீரோ நடித்தா பவன் கல்யாண் படமாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிங்க் படத்தை மாற்றினால இந்த படத்துடைய கண்டென்ட் வீணாக போச்சு, படத்தை கெடுத்து சொதப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இந்த படம் ஒரு சூப்பர்டு பதிவிட்டு முதல் நாள் கலெக்ஷனை இந்த படம் 42 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எண்ணி 3 நாளில் இந்த படம் 100 கோடி கலெக்ஷனை தாண்டிடுச்சு. அப்படின்னா பாருங்கள், இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னு. பிங்க் படத்தில் ஒரு ஃபைட் கூட இருக்காது, நேர்கொண்ட பார்வை படத்தில் ஒரே ஒரு ஃபைட். ஆனால் வக்கீல் சாப் படத்தில் மொத்தம் 5 ஃபைட். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வீடு இருக்க ஏரியாவில் ஒரு ஃபைட்டு, அதுக்கடுத்து பவன் கல்யாண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக காட்டுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து அடிக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு ஃபைட்டு. 3வது இன்டர்வல் சீன் நேர்கொண்ட பார்வையில் வந்த அதே ஃபைட்டு. அதுக்கப்புறம் தான் படத்தில் வேலையே இல்லையே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோர்ட் ரூமில் வர படம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. கோர்ட்டில் கேஸ் வாதாடி முடிச்சுட்டு பவன் கல்யாண் பாத்ரூம் போகும்போது அங்கே ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க பாத்ரூம்குள்ளேயே, செம மாசான ஃபைட் அது. அதுக்கப்புறம் படம் முடிகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கிளைமேக்ஸில் மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஃபைட் இருக்குது. ஆக மொத்தம் 5 சண்டை. எல்லாம் முடிஞ்சு இந்த பொண்ணுங்களோட கேஸை ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது கோர்ட்டுக்கு வெளியே ஒரு ஊரே நிற்கும், பொதுமக்கள் ஆள் ஆளுக்கு ஏன் கேஸ் எடுங்க, எங்கள் கஷ்டத்தை போக்குங்க, நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குன்னு 1000 பேருக்கு மேலே நிற்பாங்க. நல்லவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வக்கீல் சாப் உதவுவான் அப்படின்னு கையை தூக்கி ஜனசேனா சிம்பிளாக காட்டாரு. அங்கே படம் முடியுது. பிங்க் படத்துடைய கதையும் எங்கேயும் சொதப்பாமல் பவன் கல்யாணோட ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக இந்த படத்தை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி படம் பார்த்து முடிச்சுட்டு வர பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு படம் ஹிந்தி தமிழ் விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது தான் உண்மை. வக்கீல் சாப் படம் மாதிரியே தமிழில் நேர்கொண்ட பார்வை எடுத்திருந்தா இன்னமும் அந்த படம் நல்லா ஓடிருக்கும். எத்தனை டிவியில் போடலாம் அந்த ஜனங்க பார்த்துருப்பாங்க. மக்கள் அஜித் கிட்ட எதிர்பார்த்ததும் இந்த மாதிரியான படம் தான். ஏதோ பரவாயில்ல சுமாராக இருக்குது அப்படின்ற எண்ணத்துலேயே அந்த படத்தை பெருசாக குறை சொல்லாமல் விட்டாங்க. ஆனால் அந்த டைமில் நாங்கள் படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கலாம், படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டல்லாக போகுதுன்னு நினச்சோம். ஆனால் அதை வக்கீல் சாப்பில் காப்பாற்றிட்டாங்க. வக்கீல் சாப் படத்தை யார் என்ன குறை சொன்னாலும் சரி, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இது நிச்சயமாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகிற படம். தமிழில் வந்து அதே சீன்ஸை தான் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வச்சிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு என்னவோ பாதி கேள்வி மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வர அந்த 10 நிமிஷம் சீனை நிச்சயம் சகிச்சு தான் பார்க்கணும். சொல்லப்போனால் சுதிகாசன் வர சீனில் பவன் கல்யாணியே சகிச்சுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா ரொமான்ஸ்ன்ற பேரில் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அழிச்சாட்டையத்தை தாங்கவே முடியல. இதில் வர அடிக்கடி பவன் கல்யாண் இந்த ரொமான்ஸை தாங்க முடியாமல் கேமராவை பார்த்துறாரு. இந்த படத்தில் காமெடி இல்லாத குறைய அந்த பர்டிகுலர் ரொமான்ஸ் போர்ஷன் தீர்த்து வைக்கும். தமிழில் தேவையில்லாமல் அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் இந்த படத்தில் பண்ணவே இல்லை. எல்லா ப்ளஸ்ஸுமே பவன் கல்யாணுக்கு தான் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் ஹீரோ பார்க்க தான் வரும். அதனாலேயே ஹீரோவை தான் நிறைய ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஹீரோஸ்க்கு தேவையான பல விஷயங்களை இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. கரெக்டாக பிளான் பண்ணி சேர்த்தாங்களா இல்லை எதர்ச்சியாக சேர்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் நிச்சயம் அதெல்லாம் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த 3 பொண்ணுங்க கேரக்டரில் நிவேதா தாமஸ், அஞ்சலி, அனன்யா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா இருந்தது. பிங்க் படத்துலேயே முக்கியமான டைலாகான ஆர் யூ விர்ஜின் அப்படின்னு அமிதாப் பச்சன் கோர்ட்டில் அந்த பொண்ணுங்களை பார்த்து கேட்பாரு. தமிழ்லேயும் அந்த கேள்வியை அஜித் அதே பொண்ணுங்கிட்ட கேட்பாரு. ஆனால் வக்கீல் சாப் படத்தில் அந்த கேள்வியை பிரகாஷ் ராஜ் கேப்பார் அந்த பொண்ணுங்கிட்ட. அங்கே தான் கோர்ட் ரூமில் பெரிய சண்டையே நடக்கும். மாறி மாறி வாக்குவாதம் பெருசாகி கையை வாங்கி அடிக்கவே போயிட்டு வரும் பவன் கல்யாண். கடுப்பாகி அடுத்த சிட்டிங்கில் பவன் கல்யாண் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமான அந்த பையன்கிட்ட அந்த கேள்வியை கேட்பார் ஆர் யூ விர்ஜின்னு. இந்த படமே இப்படி தாங்க இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா படத்துடைய ஹீரோவே இந்த மாதிரியான கேள்வியை அந்த பொண்ணுங்கிட்ட கேட்கும்போது அந்த படத்தை பெரும்பான்மையினர் பார்க்கறதுக்கு தவிர்த்துட்டாங்க. இதே இந்த கேள்வியை வில்லன் கேட்கும்போது வில்லன் மேலே நமக்கு ஒரு கோபம் வருது, ஹீரோ இதுக்கு கவுண்டர் என்ன பண்ணலான்னு அடுத்தடுத்து பெருசாக யோசிக்கும் போது அது நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் தரமான சேஞ்சு, தரமான ஃபைட்டு, தரமான மாஸ் டைலாகு அப்படின்னு பவன் கல்யாண் பட்டைய கிளப்பின படம் தான் வக்கீல் சாப். இந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் பவன் கல்யாணுக்கு அப்படியே புரிஞ்சு போகும்.
நீ கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, நீ எல்லாம் தோத்து போய் பல நாள் ஆச்சு, இந்த அளவுக்கு அடிபட்டும் திருந்தலையா அப்படின்ட்டு பல பேர் பவன் கல்யாண் இன்சல்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஃபேன்ஸ்க்கும் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் விதமா இந்த படத்துல ஏகப்பட்ட டைலாக்ஸை போட்டிருக்காரு பவன் கல்யாண். கேட்கற கேள்விகள்லாம் சரவடியா பதில திருப்பி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் தமன். இந்த படமே இந்த அளவுக்கு மாஸ் படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் தமனுடைய மியூசிக் தான். நம்ம ஊரில் தான் ஈஸ்வரன் படம் மாதிரி போட்ட மியூசிக்கை திருப்பி போட்டு சாகடிக்கிறாரு. ஆனால் தெலுங்கில் உண்மையிலே நல்லா போட்டிருக்காரு. நோ மீன்ஸ் நோ, அதாவது ஒரு பொண்ணு வேணாம் முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாது தான், அதை மீறி அவங்க மேலே கையை வச்சா யாராக இருந்தாலும் அது மிகப்பெரிய குற்றம், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னதாலே இந்த படம் உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒத்த லைனை வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு 2.5 நேரம் படம்லாம் எடுக்க முடியாது. இங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ பொறுமை கிடையாது. அந்த கண்டென்ட் வேணால் மிஞ்சி போனால் ஒரு 1 நேரம் தாங்கும், மிச்சம் 1.5 நேரத்துக்கு என்ன படம் எடுக்கிறது, அந்த பொண்ணுங்க மூஞ்சிகளே காமிச்சிருந்தா படத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணம் இங்கே பல பேருக்கு உண்டு. அஜித் நடித்த நேர்கொண்ட பறவையே டிவியில் போட்டால் இன்றைக்கி யாரும் பெரும்பாலும் ரசித்து பார்க்க மாட்டாங்க. அந்த படத்துலேயே இன்டர்வல் பார்க்கல ஒரு மாசான ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த 10 நிமிஷம் ஃபைட் சீன் தான் அந்த மொத்த படத்தையே ஓரளவுக்கு தாங்குச்சு. அந்த ஃபைட் மட்டும் இல்லைனா அந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ரேஞ்சில் கூட வந்திருக்காது. பிங்க் படம் மாதிரியே ஒரு ஆவரேஜ் படமாகிட்டு இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே பிங்க் படம் பார்த்துட்டேன், எதுக்கு இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் சும்மா ஜாலியாக இந்த படத்தை போய் பாருங்கள். நிச்சயம் இந்த படம் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அந்த அளவுக்கு மாஸ் மசாலாவை படம் ஃபுல்லாக தூவியிருக்காங்க. எந்த அளவுக்கு மாசு இருக்குன்னா கோர்ட்டுக்குள்ளே ஜட்ஜு முன்னாடியே பிரகாஷ் ராஜும் பவன் கல்யாணம் மாறி மாறி அடிச்சுக்க கையை ஓங்கிடுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ஒரு சிலர் ட்ரால் பண்ணாலும் படத்தில் பார்க்கும்போது பக்கா மாசாக இருந்தது. பட் அந்த சீனுக்கு அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார் கவுன்சிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு ஜட்ஜு பார் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக லாஸ்ட் வார்னிங், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு பார் கவுன்சிலில் வார்னிங் வாங்கிட்டு தான் திரும்ப வந்து இந்த கேஸ் எடுப்பாங்க. பவன் கல்யாணுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி படம், நல்ல ஒரு தரமான ஹிட்டோட தெலுங்கு சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் சினிமாவும் ஒரு பக்கம் அரசியலும் இனி கொண்டு போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். திரும்பவும் சினிமாவில் முதலிடம் பிடிக்கிறாரா, அரசியலையும் தேறி வராரான்ட்டு இப்போ இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஓடக்கூடிய படத்தை குறை சொன்னால் தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவாளி மேதாவின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்கிற எண்ணத்திலேயே சிலர் இந்த படத்தை குறை சொல்லிட்டு தெரிவாங்க. அதுங்கெல்லாம் ஒரு பழம் பிரிச்சாலிங்க, அதுங்க ஒரு கணக்கில் தெரிஞ்சிட்டு இருக்கு இதுதான் நல்ல சினிமான்ட்டு. மக்களுக்காக தான் படைப்பு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த வெற்றியை நாம தடுக்க முடியாது. இந்த படத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. யார் என்ன ட்ரால் பண்ணாலும் எதையும் பத்தி யோசிக்காதீங்க, டிக்கெட் புக் பண்ணி இந்த படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலான்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் தாராளமா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய நல்ல மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. படம் பார்க்கறதுக்கு கொஞ்சமும் போர் அடிக்கல, நல்ல என்டர்டைன்மெண்டாவும் இந்த படம் இருக்கு. அந்த 10 மார்க் லெஸ் எதுக்குன்னா, ஸ்ருதிஹாசனுடைய ரொமான்ஸ் போர்ஷனை யாராலையுமே சகிச்சிக்கவே முடியாது, அதுக்கு தான் அந்த 10 மார்க் லெஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். பில்ட் அப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.